ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம டெய்லி 10 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்புல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு. அதுக்கு முன்னாடி எப்பவும் போல இன்னைக்கு ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷன் லைனோட இன்னைக்கு உள்ள போறோம். அந்த மோட்டிவேஷன் லைன் என்னன்னு பாருங்க. கதிரவன் என்றும் தன் பிரகாசத்தை குறைப்பதில்லை, அதுபோல் தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் முயற்சியும் என்றும் குறையாது அப்படிங்கிற ஒரு ஆசமான மோட்டிவேஷன் லைனோட இன்னைக்கு உள்ள போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த அரசியலமைப்பில் என்ன சொல்ல போகிறேன்னா இந்திய அரசியலமைப்பு உருவான விதம், இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி நான் ஒரு கான்செப்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும், அந்த 15 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கு. இந்திய அரசியலமைப்புக்குன்னு ஒரு கொள்கை வேணும்ங்களா? இந்த கொள்கை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா நாட்டிலிருந்து, யூஎஸ்ஏன்னு சொல்லுவோம்ல, அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. எனக்கு எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது ஏன் அமெரிக்காவிலேருந்து மட்டும் இந்த கொள்கைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான். என்ன காரணம்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு இருக்குல்ல, அது மிகவும் பழமையான அரசியலமைப்பு. முதல் காரணம் வந்து என்னதுன்னா அமெரிக்காவின் அரசியலமைப்பு மிகவும் பழமையான அரசியலமைப்பு. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குல்ல, அமெரிக்காவின் அரசியலமைப்பில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு தான் வந்து என்னென்னா அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு முக்கிய காரணங்கள்னால இந்த நோக்கத்தை இந்த ரெண்டு முக்கிய காரணங்களால இந்திய அரசியலமைப்பின் கொள்கை வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்போ நான் கொள்கையை எடுத்தாச்சு. கொள்கைனா என்னது? நோக்கம். எனக்கு நோக்கம்தான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நோக்கம் முடிஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து செய்முறை தானே இறங்குவோம். செய்முறையில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா செய்முறை செய்கிறதுக்கு எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கன்னா மாகாணங்கள், சரிங்களா, மாகாணங்களாக பிரிச்சிருந்தாங்க இந்தியாவை. மாகாணங்கள்ல இருந்து எனக்கு மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 292 பேர் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதேச மாகாணங்கள், அதாவது சுதேசனா எப்படின்னா அரசர்களாக ஆண்டிருப்பாங்கல்ல, அதுலேருந்து மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்னா 93 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இப்போ இருக்குது பலுச்சிஸ்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பலுச்சிஸ்தான்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதன்மையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இவங்க தான் என்னது சீஃப், ஒரு முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. முதன்மையாளர்கள் சார்பாக மொத்தம் எத்தனை பேர்னா 3 பேர். ஆக மொத்தம் எனக்கு எத்தனை பேர் வராங்கன்னா 389 உறுப்பினர்கள் எனக்கு கிடச்சிட்டாங்க. 389 உறுப்பினர்கள் இப்போ வந்து என்னது செய்முறை செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து அதே நேரத்தில் நம்ம என்னென்னு வர பார்க்குறோம்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர், சரிங்களா? இவர் என்ன இவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வரைவு குழுவின் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. வரைவு குழுவின் சட்ட ஆலோசகராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா பி.என். ராவ் இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பி.என். ராவை சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ இந்த அம்பேத்கரோட டீம், அம்பேத்கர் மற்றும் பி.என். ராவ் இவங்களோட டீம்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகள், சரிங்களா, நல்லா கவனிச்சிங்க, இவங்க டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 60 நாடுகளோட சட்ட புத்தகங்களெல்லாம் வாங்கி, எத்தனை நாடுகள், 60 நாடுகளோட சட்ட புத்தகங்கள்லாம் வாங்கி அதில் எந்தெந்த சட்டங்கள்லாம் வேணும்னு சொல்லி இவங்க எழுதுறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, 60 நாடுகள்லேருந்து 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நாட்டோடைய சட்ட புத்தகங்கள்லாம் வாங்கி இதில் வந்து எனக்கு வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதுகிறாங்க. இவங்க எழுதிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை எழுதிட்டாங்க. இதை வந்து சரியா தப்பா, இதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணும் வேண்டாங்கிறத தீர்மானிக்கிறதுக்காண்டி இந்த அமைப்புக்கு அனுப்புகிறாங்க. இந்த அமைப்புக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு என்ன பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு ஒன்றும் பண்ணல. இந்த அமைப்பு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, சட்டத்தில் திருத்தம் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைவர் வேணும். தலைவரை வந்து இவங்க வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கணும்னா தற்காலிகமாக ஒரு தலைவர் வேணும். அப்போ தற்காலிக தலைவரை இவங்க வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் முறைப்படி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதில் வந்து ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த
மெம்பர்ஸ் இருப்பாங்களோ அந்த மெம்பர்ஸ்லேயே யாருக்கு வந்து வயசு அதிகமோ அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க தலைவராக. அப்போ இந்த அமைப்பிலையும் யார் இருக்கிறதுலே வயது முதிர்ந்தவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா. சரிங்களா, சச்சிதானந்த சின்கா, டாக்டர் தெரியல, சச்சிதானந்த சின்கா, திரு சச்சிதானந்த சின்கா அவர்களை தேர்ந்தெடுக்கணும். முதல் எப்போ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தங்களோட முதல் கூட்டத்தொடர். சரிங்களா, முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டத்தொடரில் யாரை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சச்சிதானந்த சின்கா அவர்களை. தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுறாருன்னா இவர் 10ஆம் தேதி வந்து இவர் என்ன ஆகுதுன்னா இறந்துடுறாரு. 9, 10 ரெண்டே நாள் தான் ஆகுது, இவர் வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக யாரை தலைவராக நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாந்தை நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ இவங்க தலைவரை தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. இவங்க எழுதி கொடுத்த சட்டங்களை வந்து திருத்ததுக்கு ட்ரை பண்ணுதாங்க. ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 7000+ சட்டங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது பார்த்தீங்கன்னா 2473 சட்டங்களை மட்டும் திருத்ததுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. 2473 சட்டத்தை நம்ம திருத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்ததுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2473 என்ன பண்ணிட்டாங்க, சட்டங்களை திருத்ததுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2473 சட்ட திருத்தங்கள் பண்ணியாச்சா, பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகளாக எத்தனை நாள் பண்ணுறாங்கண்ணா, 11 அமர்வுகளாக எத்தனை நாள் பண்ணுறாங்கன்னா 2 இயர்ஸ். சரிங்களா, 2 இயர். அதுக்கப்புறம் என்னென்னா 11 மாதம் 11 மந்த்ஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 18 நாளில் இதை பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி பண்ணி முடிக்கும் போது எனக்கு வந்து என்ன டேட் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1946 தானே ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ 49. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 ஆகிடுது. அப்போ 1949 நவம்பர் 26 என்னதுன்னா எனக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் என்னதுன்னா 1949 நவம்பர் 26 எனக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ எதுக்கு 1950 ஜனவரி 26 தான் நம்ம கொண்டாடுனோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு இருக்கிறார்ல, திரு ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 1929 ஜனவரி 26 வந்து ராவி நதிக்கரையில் இந்த ராவி நதிக்கரை எங்கே இருக்குன்னா லாகூர். சரிங்களா, லாகூரில் ராவி நதிக்கரையில் பூரண சுயராஜ்யத்தை கொண்டாடியிருப்பார். பூரண சுயராஜ்யம் கொண்டாடிப்பார் பூரண சுயராஜ்யத்தை கொண்டாடிப்பார் அந்த நாளை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 மாதம் வெயிட் பண்ணி 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரைட், இவ்வளோதான் எளிமையான கான்செப்ட் இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இப்போது கான்செப்ட் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, இதிலேருந்து இப்போ ஒரு 15 கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். கேட்கக்கூடிய ஒரு 15 கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவான ஆண்டு, அதுதான் கேட்காங்க. இந்திய அரசியலமைப்பு உருவான ஆண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்கியிருப்பாங்க, 1949 நவம்பர் 26 இதில் தான் உருவாக்குனாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு கொள்கை பெறப்பட்ட நாடு எது, எதுலேருந்து கொள்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, அமெரிக்கா.
அடுத்து மாகாண பிரிவினர்களின் எண்ணிக்கை மாகாணத்திலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க 292 பேர் வந்தாங்க. சுதேச மாகாண பிரிவினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 93. அதுக்கப்புறம் பாருங்கள் பலுச்சிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் ஒருத்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதன்மையாளர்கள் சார்பில் மொத்தம் எனக்கு எத்தனை பேர் மூணு பேர் வந்துட்டாங்க ரைட்டு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து அமர்வுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை அமர்வுகள் நடைபெற்றுச்சுன்னா மொத்தம் 11 அமர்வுகள் எனக்கு நடைபெற்றது. அமர்வுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு நம்ம சொன்னோம் 11 அமர்வுகள் நடைபெற்றது. அமர்வுகள் நடைபெற்ற நாட்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 11 மந்த் அடுத்து என்னென்னா 18 டேஸ் நடைபெற்றுச்சு. திருத்தங்கள் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் செஞ்சாங்கன்னா 2473 திருத்தங்கள் எனக்கு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா. 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அரசியலமைப்பு மற்றும் வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது என்னது டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. சட்ட ஆலோசகர் எனக்கு யாராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பி.என். ராவ். அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை நாட்டிலேருந்து அரசியலமைப்பு எடுத்திருப்பாங்க 60 நாட்டிலேருந்து செலவிடப்பட்ட பணங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 64 லட்சம் அதிகப்படியான சட்டங்கள் எடுக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்டில் சொல்லலை. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிகப்படியான சட்டங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கிலாந்துலேருந்து மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அதிகமான சட்டங்கள் எங்கேருந்து பெறப்பட்டிருக்குன்னா இங்கிலாந்து. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய முறை நிறைய தேர்வுகளை கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதனால் நம்ம கான்செப்ட் என்னவோ சொன்னோமோ அதை பாருங்கள், ரெகுலராக நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி 10 மினிட்ஸ் போடுறோம். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா உங்கள் புக்ஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். சரி, மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.